வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரோட் சைட் காலான் ஃப்ரை ரெசிபி. இதை ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்து காட்டியிருக்கேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேபேஜை மெலிசாக கட் பண்ணி 240 ml கப்பில் அளந்து எடுத்துக்க போகிறேன். கடைகளில் காளானை விட கோஸ் தான் அதிகமாக போடுவாங்க. அதே மாதிரியே நானும் கேபேஜை அதிகமாக சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப அழுத்தி அளக்க வேண்டாம், லைட்டாக அளந்து எடுத்தீங்கன்னா போதும். மொத்தமாக 4 கப் எனக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 350 g கோஸ் இருக்கும். அடுத்து 1 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இது 200 g. ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா காளான் இருக்கிறதே தெரியாது, அதனால் ஓரளவுக்கு பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். இதையும் அதே கப்பிலையே அளந்து எடுத்துக்கிறேன். காளான் 2 கப் இருக்கு. இப்ப முட்டை கோஸோட காளானையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது காரமான மிளகாய்த்தூள், அதனால் 1/2 tablespoon சேர்த்துக்கிறேன். இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். கூடவே 240 ml கப்பில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து பிசைய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா காளானில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஆரம்பத்தில் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அழுத்தி பிசையும் போது ஈரப்பதம் அதிகமாகிடும். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து செய்வாங்க. நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்காம வெறும் மைதா மாவை பயன்படுத்தி செய்கிறேன். மொத்தமாக 1.5 கப் மைதாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு மாவு சேர்த்தா சரியா இருக்கும். இத பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் கார்ன்ஃப்ளாக்ஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். காளான் ஃப்ரையோட கார்ன்ஃப்ளாக்ஸையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 குக்கர் பாத்திரத்தில் 3 tablespoon ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 medium size வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். வெங்காயம் வதங்கினதும் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கால் கப் மைதா மாவை 1/2 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இது மேகியோட நூடுல்ஸ் மசாலா. நீங்கள் எந்த நூடுல்ஸ் மசாலா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் மசாலாவிலேயே புளிப்புத்தன்மை இருக்குங்கிறதுனால நான் தக்காளி சேர்க்கலை. எப்போவுமே காளான் ஃப்ரையில் அதிகமாக புளிப்பு சுவை இருக்கக்கூடாது, மைல்டான புளிப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 பாக்கெட் நூடுல்ஸ் மசாலாவை இதோட சேர்க்குறேன். தண்ணி கொதிச்சதும் உப்போட டேஸ்ட்டை பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் மசாலாவிலேயே உப்பு இருக்குங்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் யூஸ் பண்ணுற நூடுல்ஸ் மசாலாவை பொறுத்து மசாலா பேக்கெட்டோட அளவு மாறும். இப்போ தண்ணி கொதிச்சதும் பொறிச்ச பக்கோடாவை சேர்த்துடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவே பக்கோடா தண்ணியை அப்சார்ப் பண்ணிக்கும்.
கடைகளில் கலர் சேர்ப்பாங்க, நான் கலர் எதுவும் சேர்க்கல. இப்போ சுவையான காளான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இந்த காளான் ஃப்ரையோட பொரிச்ச கார்ன்ஃப்ளாக்ஸையும் பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.